கடைசியாக சாஃப்ரான் லஸ்ஸியை முடிச்சிட்டேன். ஒன்றுமே இல்லை, எது மிச்சம் இருக்கல வேஸ்ட் பண்ணலை, முடிச்சிட்டேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சையத். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு செமையான விளாக இருக்க போது, வெறித்தனமான விளாக இருக்க போது. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துருச்சு வெளியே வந்துட்டேன். வெளியே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு செமையாக இருக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது யூஏயில். அதுவும் மழை வரப்போகுது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு குளிர்காலம் உள்ள மாதம் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய மாதமும் அப்படி தான் இருக்கும். பட் இன்றைக்கி என்னமோ தெரில, லைட்டாக அந்த மழை துளிகள் வந்து என் மேலே விடுறதை நான் பார்க்க முடியுது. என்னன்னு தெரில, அந்த ஃபீலிங் பண்ணுறேன்னா மழை வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ கண்டிப்பாக வந்தால் சந்தோஷம்தான். அடுத்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ என்னை சுற்றி உள்ள அந்த அருமையான அப்பியர், அதாவது செமையான ஒரு ஃபீலிங்கை வந்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ரசிக்க வேண்டாமா? பாருங்க, வருது பாருங்க, செமையான ஒரு விஷுவல். அப்போ காலில் சாப்பிட்டாச்சு, பொரோட்டா வித் கிரீன் பீஸ், அருமையாக இருந்தது, திருப்தியாக இருந்தது. ஒரு சிங்கிள் பொரோட்டா கிரீன் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெனு அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய மொபைலில் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணேன், பேலன்ஸ் இல்லை. ஸோ அதனால் இப்போ எங்கே நிற்கிறேன்னா, எந்த இடத்துல நிற்கிறேன், என்னடா இந்த பெட்டி தொங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த பெட்டி தான் வந்து நம்முடைய மொபைலை வந்து, அதாவது எட்டிசலாட் டூ, இந்த மாதிரி பல சர்வீஸ் இருக்குது இந்த பெட்டியில், இந்த பெட்டியில் இருக்குது. இந்த பெட்டியில் வந்து நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறேன். என்னுடைய அக்கௌண்ட்டில் பைசா இல்லை, போகிற வழியில் டேட்டாவை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக இந்த பெட்டி மினிமம் வந்து 5 கிராம்ஸ் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம், அதிகபட்சமாக ஒரு 500 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம். இப்போ வந்து என்னுடைய டிசலாட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 5 கிராம்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறேன். இப்போ ரீசார்ஜ் பாக்ஸ் இதுதான், இதுதான் பாக்ஸ், ரீசார்ஜ் பாக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய எத்திசலட் ஆப்ஷனை வந்து நான் டேப் பண்ணேன். அதுக்கப்புறம் வெசல்ஸ் ரீசார்ஜ் போஸ்ட்பெய்ட் இன்டர்நெட், நான் வந்து வெசல்ஸ் ரீசார்ஜ். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்பர் டிஸ்பிளே ஆகும், இதில் வந்து 10-digit நம்பர் வந்து என்டர் பண்ணும், அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்செட் மணின்னு கொடுத்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 58, 57 இந்த மாதிரி ஒரு 60 செகண்டில் உங்களுடைய அமௌண்ட்டை இந்த இடத்துல இந்த கெஃப்டீரியாவில் வந்து ஐஸ்கிரீம், இந்த மாதிரி லஸ்ஸி, இந்த மாதிரி வெரைட்டியான ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறாங்களாம். அதுவும் விலை கம்மியில் கொடுக்குறதாக நான் கேள்விப்பட்டேன். யூடியூப்பில் கூட ஒரு வீடியோ வந்து இதில் போட்டிருந்தாங்க, வீடியோ நான் பார்த்தது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் விசிட் பண்ண போகிறேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா அவங்களுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணி அப்படின்னு சொல்லி சைட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு தெரில, உண்மையாக அப்படின்னு தெரில. 10 மணிக்கு மேலே போய் கெஃப்டீரியா, அந்த கெஃப்டீரியா நம்ம விசிட் பண்ண போகிறோம். கெஃப்டீரியாவில் விசிட் பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்பெஷலான மெனுவெலாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்சதை ஒன்று ஆர்டர் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அங்கே போய் சேர்ந்துருவேன். சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் விஷுவல்ஸ், செமையான விஷுவல்ஸ். கெஃப்டீரியாவுக்கு போகணும்னு நினச்சேன், பட் என்னோடய மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. டைம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், டைரெக்டாக ரூமுக்கு வந்துட்டேன்.
ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். டக்குனு யோசனை வந்தது, காலையில பரோட்டா சாப்பிட்ருக்கோம், கிரீன் பீஸ் சாப்பிட்ருக்கோம், ஸோ இதை வந்து லைட்டாக அப்படியே நெஞ்சுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே இது ஒரு கடினமான ஒரு பொருள், அதனால என்ன பண்ணிட்டேன் முடிவு பண்ணிட்டேன், காலைல டீ எதுவுமே சாப்பிட மாட்டேன், வழக்கமாக வந்து சுலைமாரி தான் சாப்பிடுவேன், அதாவது பால் இல்லாத டீ தான், பிளாக் டீ தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அதில் இந்த இஞ்சி அதுக்கப்புறம் சக்கரை நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அழகான டீயை குடிச்சிட்டு ஒரு 1 hour 2 hour ரூமில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கெஃப்டீரியாவுக்கு போகலான்னு நினச்சிருக்கேன். ஸோ நான் பண்ணக்கூடிய அந்த மெனுவை நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே அந்த வீடியோக்கு கீழே. இப்போ போகலாமா? இவ்வளவு ப்ராசஸிங் பண்ணிக்கணும், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் டயத்தை எடுத்துக்கிட்டேன், ஒரு 10 to 15 minutes வந்து டயத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அழகான ஒரு சுலைமானி, அதுவும் இஞ்சி சுலைமானி. யா மதுரை சைதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேவரி ஷாப் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஷாப்பை தேடி தான் நான் என்னோடய ரூம்லேருந்து இறங்கிட்டேன். இறங்கினதுக்கு அப்புறம் தெரியுது கரெக்டாக ஒரு 10-11 மணிக்கெலாம் வந்து நல்ல வெயில் இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது, மழை துளிகள் வந்து மேலே விழுந்தது. ஸோ அதை வந்து என்னால் உணர முடிஞ்சுது. இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வெளியே நிற்க முடியல, இருந்தாலும் இங்கே ஒரு மாஸ்க் இருக்குது, அதாவது தொழுகை பள்ளி இருக்குது. ஸோ அவங்க அழகான ஒரு இந்த மாதிரி டென்ட் போட்டிருக்காங்க, இந்த டென்ட்டுக்கு கீழே தான் நின்று அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஷாப்பை இது வரைக்கும் நல்லா கண்டுபிடிக்க முடியல. அங்கே என்னென்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லஸ்ஸி, வெரைட்டியான லஸ்ஸி கிடைக்குமா, அதே மாதிரி ஃபல்லூடா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து அந்த ஷாப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு சில வீடியோக்களை நான் பார்த்தேன், ஏன் நம்மளும் போயிட்டு அங்கே விசிட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது, அதனால் வந்து ரூம்லேருந்து இறங்கிட்டேன். இப்போ அந்த ஷாப்பை தேடி போய்கிட்டு இருக்கேன். ஸோ என் கண்ணிலே படலை, அநேகமாக என்னுடைய மொபைலை ஓப்பன் பண்ணி டேட்டாவை ஓப்பன் பண்ணி அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். ஓப்பன் பண்ணிடுவோமா டேட்டாவை? கைஸ் போய்கிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடில் எதேச்சும் நான் திரும்பி பார்த்தேன், திரும்பி பார்த்ததில் அந்த பேவரேஜ் ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ போகலாமா? எங்கே இருக்குன்னா அந்த அருக்கு, அந்த ரோடுக்குள்ளே போனால் ஈஸியாக போய் சேர்ந்துடலாம். போயிட்டு நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நான் இது பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி நம்ம வந்து தேசி கப்பா இந்த பேவரேஜ் ஷாப்புக்கு வந்துட்டோம். ஆர்டர் கொடுத்தாச்சு. என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ரான் லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இவங்ககிட்ட நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, பனானா இருக்குது, கிவி இருக்குது, பைனாப்பிள் இருக்குது, மேங்கோ இருக்குது, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இது மட்டும் இல்லை, ஃபலூடா இருக்குது, ஸ்மூத்தி இருக்குது, இந்த மாதிரி நிறைய நிறைய வெரைட்டிஸில் ஒவ்வொரு தலைப்புகளில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த ஷாப்பில் வச்சுருக்காங்க. ஸோ ஆன் த வேன்னு போகும்போது இதை பார்த்தேன், வெயில் வர கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்ததா, ஸோ அதை தணிக்கிறதுக்கு இந்த சாஃப்ரான் லஸ்ஸி குடிச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்துடும். அந்த லஸ்ஸியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஷாப்போட ஆம்பியன்ஸை நீங்கள் பார்க்க வேணாமா? பாருங்கள் விஷுவல்ஸை. அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஷாப்போட ஆம்பியன்ஸ் நல்லா பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லஸ்ஸி, சாஃப்ரான் லஸ்ஸி குடிச்சு டேஸ்ட் பண்ணுறேன். லஸ்ஸி செம்மையாக இருக்குது, எந்த வித புளிப்பும் இல்லை, நல்லா திக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த சாஃப்ரானோட அந்த அரோமா, அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருந்தது, குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி லஸ்ஸி வந்துட்டு வெளியே கொஞ்சம் ஹாட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இதை மாதிரி ஃப்ளேவர் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்த சாஃப்ரானோட டேஸ்ட்டு முடிச்சுட்டு, இந்த சாஃப்ரான் லஸ்ஸியை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட மறுபடியும் வரேன். கடைசியாக சாஃப்ரான் லஸ்ஸியை முடிச்சிட்டேன், ஒன்றுமே இல்லை, எது மிச்சம் வைக்கல, வேஸ்ட் பண்ணலை.
முடிச்சிட்டேன். அடுத்து நிறைய விஷயங்களை இந்த பேவரேஜ் ஷாப் பற்றி நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த பேவரேஜ் ஷாப் வந்துட்டு யூஏல மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய சிட்டிகளில் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் அதிகமாக இருக்குது இந்த தேசிய கப்பை பேவரேஜ் ஷாப். அது மட்டும் இல்லை நம்முடைய சென்னையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க, மும்பை, அதே மாதிரி உங்களுக்கு பெங்களூர், கோவா, ஹைதராபாத் இந்த மாதிரி சிட்டிகளையும் நான் பார்க்க முடியுது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம், அதாவது லஸ்ஸி. அதாவது நீங்கள் உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் செம்மையாக வெயிலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃப்ளேவர் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு பேர் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு இடத்த அழகாக செட் பண்ணாங்க. குட்டி குட்டி தான் இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பர்கர்லாம் கொடுக்குறாங்க. பர்கர் வந்து பர்கர், லஸ்ஸி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இந்த மாதிரி கோம்போ பேக் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த இதில் பார்க்கலாம், இதில் என்ன இருக்குன்னா லஸ்ஸி இருக்குது, ஸ்மூத்தி இருக்குது, கோல்டு காஃபிலாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த தேசி கப்பா அபுதாபியில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படலை, அப்படியே ஒரு விஷுவல் எடுத்து ஒரு காமிச்சா புரிஞ்சுப்பீங்கள்ல. ஓகே பாஸ், பாய், தேங்க்யூ. ஃபைனலி சாஃப்ரான் லஸ்ஸி குடிச்சிட்டேன் இந்த தேசி கப்பா பேவரேஜ் ஷாப்பில். அது முடிச்சதுக்கப்புறம் மதினா சாயிதில் போயிட்டு ரூமுக்கு ஒரு ரெண்டு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது ரெண்டு ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சமையல் இருக்குது, சமையலுக்கு உண்டான ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும் மிஸ்ஸிங்கு, பாக்கி எல்லாமே வந்து ரூமில் இருக்குது. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு போகலான்னு நினச்சிருக்கேன். வாங்க என் கூட வாங்க, போயிடாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இந்த மதினா சாயிதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி பில்டிங்லாம் இருக்கும். இந்த பில்டிங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஷாப்புகளை நம்ம பார்க்க முடியும். எல்லா ஷாப்புகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெஃப்டீரியா, ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த குட்டி குட்டி பில்டிங்கை சுற்றி நிறைய ஃபுட்டை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும். அந்த ஒரு வாய்ப்பு இந்த மதுரை சைடுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்க முடியும். அதில் தான் வந்து இந்த தேசி கப்பையும் இருக்குது. தேசி கப்பையில் பேவரேஜ் ஷாப்பாக அதோடு சேர்த்து பர்கர்லாம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து மதுரை சைடுக்கு ஆப்போசிட்டில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் பாருங்கள். மதினா சாயிதுக்கு முன்னாடி நிற்கிறோம். மதினா சாயிதுக்குள்ளே போயிட்டு லுலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில் ரெண்டு ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு கடை கடை கடன் ரூமுக்கு போய் சமையல் பண்ணணும். எத்தனை மணிக்குன்னா அரௌண்ட் 4, 5, 6 o'clockக்குள்ளே சமையல் பண்ணணும். அதோட நம்ம முடிச்சுக்கலாம் வ்ளாகு. என்றைக்குமே நீங்கள் வ்ளாக் பண்ணும் போது வ்ளாகில் நீங்கள் வந்து கேமராவை கவனிச்சிக்கிட்டே இருப்பீங்க, எதிர்த்தாப்பில் கார் வரும், ரைட் சைடில், லெஃப்ட் சைடில். என்றைக்கு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து வ்ளாக் பண்ணுங்கள். சும்மா வ்ளாக் பண்ணுறமே அப்படின்னு நினச்சிட்டு இடகுடமான சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கிடாதீங்க. ரைட்டு அண்ட் லெஃப்ட் சைடு அதே மாதிரி ரோடெலாம் கிராஸ் பண்ணும் போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பயங்கர ஸ்பீடாக வருவாங்க, அதையும் நம்ம ரொம்ப கவனமாக வந்து எடுத்துக்கிடணும். வழக்கமாக இந்த மதினா சாயிதில் வந்து வெள்ளி சனி, அதாவது வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் பார்த்திங்கன்னா செம்மையான கூட்டமாக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொருள் எடுத்தாலும் குறைஞ்சது வந்து ஆஃப் அன் அவராவது நம்ம வந்து கவுண்டரில் நின்று லைனில் நின்று அந்த இதை வந்து வாங்கிட்டு வரணும், அவ்வளவு கூட்டம் இருக்கும். பட் இன்றைக்கி கூட்டமே கிடையாது, ஆயா நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதான் இன்றைக்கி வந்திருக்கேன் மதினா சாயிதுக்கு முன்னாடி நிற்க. உள்ளே போகிறேன் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். நான் ரெகுலராக இந்த மதினா சாயிதுக்குள்ளே வருவேன். வந்தேன்னா வந்து வெஜிடபிள் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போவேன், இல்லைன்னா நான் இந்த ட்ரெஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி செக்ஷனில் போயிட்டு விசிட் பண்ணுவேன். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும்தான் அதிகமாக வந்து நம்ம விசிட் பண்ணுறது. அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அந்த ஃப்ளோருக்கு எப்போமாவது டைம் கிடச்சா மட்டும்தான் வந்து விசிட் பண்ணுறது. இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தது, அதாவது எலவேட்டரும் ஃப்ரீயாக இருந்தது, என்ட்ரன்ஸும் ஃப்ரீயாக இருந்தது, ஷாப்பே மொத்தத்தில் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதனால் மேலே வந்தேன், செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தேன். வந்த இடத்துல வந்து நிறைய மாற்றங்கள், சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் வந்து இடையில ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது இருக்கக்கூடிய இடத்துல வந்து சின்ன சின்ன ஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இப்போ வந்து பார்க்க முடியுது. இதில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து, அதாவது பெரிய பெரிய ஃபுட் கோர்ட், அதாவது மொத்தத்தில் வந்து இது வந்து ஒரு ஃபுட் கோர்ட் தான். இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. இதில் வந்து வசந்த பவன் இருக்குது, சரவண பவன் இருக்குது, அதுக்கப்புறம் கேலிக்கட் நோட் புக் இருக்குது, ருச்சி ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சப்வே இருக்குது, அதுக்கப்புறம் கேஎஃப்சி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஷாப்ஸ் வந்து இந்த ஃபுட் கோர்ட்டில் பார்க்க முடியும். இங்கே வந்திருக்கேன், சாப்பிட வரல, ரிவைவ் பண்ண வரல, ஜஸ்ட் ஒரு விசிட் தான். நீங்களும் ஒரு விஷுவல் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலி
ஃபைனலி நான் வாங்கக்கூடிய அந்த ரெண்டு பொருளுக்கு உண்டான செக்ஷனில் வந்து நிற்கிறேன். அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதாங்க இந்த ரெண்டு பொருள். ஒன்று வந்து காளான், அதாங்க முஷ்ரூம். இன்னொன்று வந்து வெள்ளைக்கடலை, கொண்ட கடலை அப்படிமா, நாட்டுக்கடலை வேற, இது வந்து ஒயிட் கடலை. இந்த ரெண்டு வாங்குறதுக்கு தான் வந்து என்னோட ரூம்ல இருந்து மதினா சைதுக்கு வந்து லுலு மார்க்கெட் இருக்கு. இந்த லுலு மார்க்கெட்டுக்குள்ள இந்த ரெண்டு ஐட்டம் வாங்க வந்திருக்கேன். இதை வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போற மாதிரி. கடைசியா லுலு ஹைப்பர் மார்க்கெட்ல ரெண்டு ஐட்டம் சொல்லிட்டு உள்ள போனேன். நானும் உங்கள்கிட்ட ரெண்டு ஐட்டம் தான் பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆயிடுச்சு. என்னுடைய பர்சனல் ஐட்டமும் ரெண்டு மூணு ஐட்டத்தை வாங்கிட்டேன், பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைய விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பொறுமையாக இந்த விலாகை நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. இந்த மாதிரி இனி வரக்கூடிய வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அந்த தைரியத்தில்தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், இந்த வீடியோக்கு கீழே நிறைய விஷயங்கள் இருக்குது, லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு நான் பைசா கேட்க போகிறதில்ல, எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் பண்ணலாம் தைரியமாக. அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணும் போது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், நிறைய புதிய விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும். இப்போ பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.